ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸில், அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் 12th, ஓகே, யூனிட் 3 சாப்டர், அதாவது தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம்ல எம்சிக்யூ பார்க்கலாம். ஓகே, இந்த எம்சிக்யூ பார்க்கும்போது நான் அப்படியே ஆன்சரை சொல்ல மாட்டேன். நான் சில சமயம் நமக்கும் கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா அந்த சாப்டரில் போயிட்டு, அதாவது அந்த பேராகிராஃபில் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஆன்சர் ஒன்றும் நல்லா புரியும், அந்த மனசில் நிற்கும். ஓகேயா? சரி, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். எவ்ரி ஏபிள் பாடிடு பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு ஒர்க் அட் த ப்ரிவெயிலிங் வேஜ் ரேட் இஸ் எம்ப்ளாய்ட் ஆஸ் வாட் அப்படிங்கிறாங்க. எடுத்தோடனே கஷ்டமாக இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏபிள் பாடிடு பர்சன்? ஏபிள் பாடிட்னா ஒன்றும் இல்லை, அந்தந்த தகுதிக்கான வேலை. ஓகே, உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த வேலை, அந்த வேலை கிடச்சி அந்த ப்ரிவெயிலிங் வேஜ் ரேட்னா அப்போ என்ன ஊதியம் வந்து மார்க்கெட்டில் இருக்கோ அந்த ஊதியம் கிடச்சதுன்னா அந்த டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு என்னதுன்னு கேட்குறாங்க. அது இது நம்ம புக்ஸில் பார்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு வந்து எதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சாலே போகும். ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா வராது, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இது வந்து என்ன சொல்லலாம், என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்குறாங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வருமா வராது, ஏன்னா இது வந்து வாட் இஸ் த டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்குறாங்க. ஓகே, அப்போ ரெண்டு எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்குது. இதில் எது வரும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டா? ஓகே, வாட் இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துடலாம். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது, அதில் 10 பேர் தான் ஒர்க் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது இப்போ பயிர் இடுறது, கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஃபீல்டு வச்சுக்கோங்க. அந்த 10 பேருக்கு பதிலாக அவங்க ஒரு 15 பேரோ 20 பேரையோ அவங்க ஃபேமிலியோ அவங்க ஊர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து ஒர்க் பண்ண வச்சா அப்போ என்ன ஆகும், அதே அவுட்புட் தான் இருக்கும். 10 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல 20 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட்புட் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை சில சமயம் எக்ஸ்ட்ராவே இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த மிச்சம் இருக்கிற 10 பேர் சும்மா ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது சும்மானா ஒரு நேம் சேக், தட் இஸ் கால்டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். தட் மீன்ஸ் தே ஆர் எம்ப்ளாய்டு, தே ஹேவ் ஜாப், ஓகே, பட் தர் அவுட்புட் ஆர் த ப்ரொடக்டிவிட்டி இஸ் வெரி லோ கம்பேர் டு த ஃபஸ்ட்டு 10. கரெக்டாக, என்ன பக்கத்து ஃபீல்டில் 10 பேரை வச்சுட்டு நீங்கள் 100 கிலோ பண்ணுறீங்க கத்திரிக்காய், இதே நீங்கள் 15 பேரை வச்சுட்டு அதே 100 இல்லை 105 கிலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 5 பேர் வந்து தே ப்ரொடியூஸ் ஒன்லி 5 kg மோர். அப்போ தட் இஸ் கால்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேயா? அதுவும் கிடையாது. அப்போ அந்தந்த ஆளுக்கு தகுதியான வேலை, ஓகே, சந்தையில் இருக்கும் ஊதியம் கிடச்சிதுன்னா தட் இஸ் கால்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அது சரியான எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? அடுத்தது, ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எ ஃபியூச்சர் இன் ஏ என்ன சொசைட்டி கேட்குறாங்க. ஓகே, சரி, வாட் இஸ் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்? ஓகே, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடிக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜெராக்ஸ் கடை நிறைய இருந்திருக்கும். ஓகே, இந்த ஸ்கேனிங் மிஷின், இந்த கேமரா, அதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ பார்த்தா அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் இல்லை, நீங்களே டக்குனு ஃபோனில் எடுத்து PDF இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம் மெசேஜ், இது இமேஜஸ் இல்லை நீங்களே எடுத்துடலாம் ப்ரிண்ட் அவுட்டு. அப்போ என்ன மிஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல, இந்த ஃபோட்டோ காப்பிங் மிஷின், இந்த கேமரா, இவங்களெல்லாம் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து வேலை இருக்காது. இந்த இப்போ இந்த மொபைல் ஃபோன் கம்பெனிக்கு போயிட்டாங்க. அப்போ தெர் இஸ் எ ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் அதாவது அந்த ப்ராடக்ட்டோட பேசிக் இருக்குல்ல, அதே ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம், ஒரு கட்டிடத்தோட ஒரு அடித்தளம், அதனுடைய ஃபவுண்டேஷன், அதுதான் ஸ்ட்ரக்சருங்கிறது. அதுவே மாறிடுச்சு. அப்போ அது மாறிடுச்சுன்னு நடத்தினா மக்களோட டேஸ்ட் டிமாண்ட் மாறி இருக்கலாம், இல்லாட்டி டெக்னாலஜி மாறி இருக்கலாம், ரெண்டுமே இருக்கலாம், ரெண்டுமே சேர்ந்தும் இருக்கலாம். அதாவது நம்ம தான் கன்சியூமர், நம்மளும் சில சமயம் மாறுவோம். அதே மாதிரி டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் எடுத்துவோங்க. முன்னெல்லாம் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 24 GB 48 GB அப்படி கம்ப்யூட்டர் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ பார்த்தா மொபைல் ஃபோன்லேயே 128 GB வந்துடுச்சு. கரெக்டாக, அப்போ கம்ப்யூட்டர் இருக்குது பாருங்கள், பெரிய லேப், இது கம்ப்யூட்டர்ஸ், அதுக்கும் டிமாண்ட் குறைஞ்சி போச்சு. அப்போ அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியில் ஒர்க்கர்ஸும் குறைஞ்சிருப்பாங்க, எல்லாம் லேப்டாப் போயிருப்பாங்க, இல்லை ஐபேட், இல்லாட்டி ஃபோன். ஃபோன்லேயே இப்போ 128, 256 GBக்கெலாம் வந்துடுச்சு மெமரி. கரெக்டாக, அப்போ ஸோ ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எ ஃபியூச்சர் இன் வாட், என்னவாக இருக்கலாம் இதில், மேபி டைனமிக்காக இருக்கலாம். டைனமிக்னால் என்ன அர்த்தம், அதாவது மாற்றம் நிகழும்போது நம்மளும் அது கூடவே பயணம் செய்கிறோம், தட் இஸ் கால்ட் டைனமிக். அப்போ தான் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறின்னு இருக்கோம். மாறுறதுனா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை
தகுதிப்படுத்து கொண்டு செஞ்சுட்டுருக்கோம். ஓகேயா, டூக்கு என்னென்னு பார்த்துடலாம். டூக்கு சி தான் கரெக்ட். ஓகே, ஒன்னுக்கு ஏ, நம்ம சில்லாம் பார்க்கல சார். நம்மளாமா சார்? ஓகே சரி. அடுத்து, இன் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இஸ், இது கொஞ்சம் ஈஸி தான். வாட் இஸ் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்? நான் முதல்ல சொன்னது அந்த 10 பேர் இந்த ஃபீல்டில் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாங்கல்ல, அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆனால் அவங்க ஆக்சுவலாக அன்எம்ப்ளாய்டு. அப்போ அது மறைமுகமாக அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதுதான் சொன்னேன், அவங்களோட அவுட்புட் இருக்குல்ல, அவங்க அவுட்புட், அவங்க ப்ரொடக்டிவிட்டி, அவங்க உற்பத்தி திறன், அதெல்லாம் மோஸ்ட்லி ஜீரோ தான் இருக்கும் ஆன்சர் நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. 3A பாருங்கள், 3A. ஓகேயா, அடுத்தது த மெயின், என்ன தப்பு இது, ஸ்பெல்லிங் தப்பு இது, த மெயின் கண்டென்ஷன் நினைக்கிறேன், த மெயின் கண்டென்ஷன் ஆஃப் த கிளாசிக்கல் எக்கனாமிக் தியரி இஸ், ஓகே ஃபஸ்ட் நம்ம என்ன, வாட் இஸ் கிளாசிக்கல் எக்கனாமிக் தியரி பார்த்துடலாம். வாட் இஸ் கிளாசிக்கல் எக்கனாமிக் தியரி? அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதனுடைய டிமாண்ட் சப்ளை எப்படி இருக்கும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரெக்ட் டிமாண்ட் குறையும், அதே மாதிரி ப்ரைஸ் ரெடியூஸ் ஆனால் டிமாண்ட் ஏறும். இதுதான் இட் இஸ் அட்ஜஸ்டிங் பை இட் செல்ஃப், தே கால் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை அட்ஜஸ்ட் ஆகிட்டுருக்கும். இதுதான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு நார்மல் எக்கனாமிக் தியரி. ஓகேயா, ஸோ த எக்கனாமி வில் ஆப்ரேட் ஆன் இட்ஸ் ஓன் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நம்பிக்கை இல்லாட்டி ஒரு தேரி. ஓகே, எண்ணம் அது வந்து, ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன், எக்கானமி இஸ் ஆல்வேஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு கரெக்டாக இருந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேன், அதை கரெக்டாக அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ ஒரு பொருளோட ப்ரைஸ் ஏறினா டிமாண்ட் குறையிறது, அப்போ அவுட்புட் தானாக குறைஞ்சிரும் கொஞ்சம். அது மாதிரி ப்ரைஸ் ஏறிங்கன்னா அவுட்புட் ஏறும். அப்போ இந்த டிமாண்ட் சப்ளை, ஓகே ப்ரைஸ் அவுட்புட், இந்த நாலுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் ஆகிடும். தட் இஸ் கால்டு ஈக்குலிபிரியம். சார் கொஞ்சம் புரியல சார் அப்படின்னா, சரி இன்னும் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, கொஞ்சம் டைம் ஆகும் எக்ஸ்ட்ரா, கேட்குறீங்களா? இப்போ அதே ஒரு எக்ஸாம்பிள், பேடி ஃபீல்ட் இருக்குது, அதில் 100 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஓகேயா, எல்லாருமே தக்காளி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும், தக்காளி விலை 50 ரூபா 60 ரூபா கிலோ விலை 5 ரூபாய்க்கு வந்துடும். கரெக்டாக 5 ரூபா வந்துடும். அப்போல்ல என்னடா அது, நம்ம போன வருஷம்லாம் 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்று இப்போ 5 ரூபா இருக்குது. அப்புறம் தான் பாப்பார் ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்மர் வச்சுக்கோங்க, டே எல்லாருமே நீங்கள் தக்காளி தான் போட்டிருக்கீங்க, மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிடுவீங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய்க்கு மாற்றிடுவீங்க. அப்போ என்ன ஆகிடும், கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து ஒரு ஒரு அப்போ விலை ஏறி இருக்கும், ஏன்னா எல்லாமே தக்காளி போட்டிங்களே 80 ரூபா இருக்கும். ஸோ நீங்கள் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் சப்ளை கொடுத்தவொடனே 80 பிகம் 75. உங்களை பார்த்துட்டுல பக்கத்து ஃபார்மரில், ஏய் நம்மளும் அதே உழைப்பு போடுறோம், நம்மளும் அதே மார்னிங் ஃபீல்டுக்கு வந்துடுறோம், அதாவது அந்த அந்த பேடி ஃபீல்டு, அதாவது அந்த இதுக்கு லேண்டுக்கு வந்துடுறோம். ஓகே, ஆனால் அவருடைய அவுட்புட் 1 கிலோ 70 போகிறது, நம்ம அவுட்புட் 10 ரூபா தான் போகிறது, 5 ரூபா போகிறது. ஏய் அப்போ நம்மளும் மாத்திரா அப்படியே. இப்போ பாருங்களேன், அந்த 100 பேரில் வரிசையை பார்த்தா ஒரு 30 பேர் மாறி இருப்பாங்க, மாறி தக்காளிக்கு பதிலாக இதை போடுவாங்க. அப்போ தக்காளி அவுட்புட் குறையும், அப்போ டிமாண்டு, அப்போ அவுட்புட் கொஞ்சம் விலை ஏறிடும். அப்போ தக்காளி அவுட் ப்ரைஸ் வில் கோ பேக் டு 30 or 40. ஏன்னா அவுட்புட் குறைஞ்சவொடனே, சப்ளை குறைஞ்சவொடனே ப்ரைஸ் ஸ்டெபிளைஸ் ஆகிடும், ஸ்டெபிளைஸ் அப்படியே ஸ்லோவாக ஏறி ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுறது, அது ஆக்சுவலாக கீழேந்து மேலே போகிறது, ஏன்னா 5 ரூபா இருந்தது இப்போ 30 or 40 வந்துடும். ஸோ இப்போ என்னாச்சு, அந்த ஒரு இப்போ 60 பேர் தான் தக்காளி போடுறாங்க, தக்காளி பழைய எப்படி 40 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இப்போ இந்த 30 பேர் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காக மாறின உடனே, சப்ளை கொடுத்த உடனே 80 ரூபா இருந்த கத்திரிக்காய் இட் ஹஸ் கம் டவுன் டு 50 or 60. ஸோ தட் மீன்ஸ் தட் இஸ் கால்டு இட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் ஈக்குலிபிரியம். சரி, இப்போ இதில் ஒரே கேள்வி கேட்குறேன்னா, இந்த 100 ஃபார்மர்ஸுக்கு யார் சொன்னாங்க மாற்றுன்னு சொல்லிட்டு, அந்த அங்கே இருக்கிற அந்த ஃபார்மர் யூனியன் சொன்னாரா, இல்லாட்டி ஏதாவது இந்த சப்ளையர் அந்த மார்க்கெட்டோட தலைவர் சொன்னாரா, இல்லாட்டி அந்த பஞ்சாயத்து போர்டு சொன்னாரா, ஏதாவது அங்கே இப்போ சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் இது என்னாச்சு, இவங்களே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க.
தட்ஸ் கால் ஈக்குலிபிரியம். தட் மீன்ஸ் இவங்களுக்கே தெரியும் நம்ம போடுற அவுட்புட்டுக்கு 10 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம், பக்கத்து ஃபார்மில் வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ த எக்கானமி இஸ் ஆல்வேஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம்ங்கிறது தான் கிளாசிக் எக்கனாமிக் தியரியோட நம்பிக்கை. ஓகேயா, சாரி கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. அடுத்தது ஜேபி சே, யாரும் கேட்குறாரு, ஜேபி சேங்கிறது வந்து ஒரு கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். ஓகேயா, அவர் என்ன சொன்னாருங்கிறது அப்புறம் சொல்கிறேன். அவர் அவர் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும்னு நீங்கள் நம்பாதீங்க, இங்கே அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது. ஸோ ஜேபி சே இஸ் ஏ ஐ திங்க் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் நினைக்கிறேன். ஃபைவ் என்ன பார்த்துக்கலாம், ஃபைவுக்கு ஓகே பி கரெக்ட். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஜேபிசி. ஓகே, கொஞ்சம் சின்ன ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன், ஆனால் இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் நீங்கள் யார்ட்டும் சொல்லாதீங்க. பிக்கு அப்புறம் என்ன வேர்டு இருக்குது, சி இருக்குது என்ன. ஸோ பி ஓகே, அடுத்து சி, அப்புறம் இ. ஸோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சிஇ. ஸோ பிசிஇ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஜேபி சே இஸ் ஏ கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட். ஓகேயா, அது ஆறாவது. அக்கார்டிங் டு கீன்ஸ், விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிவைல்ஸ் இன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் தெரியலையே, அது நம்ம போய் பார்த்துடலாமா, விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்கே பாஸ் போட்டுடுறேன், ஒரு நிமிஷம். ஓகே, மேலே கீன்ஸ் என்ன, அதாவது கீன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிறார். ஓகேயா, ஆனால் சில சமயம் அந்த மாதிரி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, இன்க்ரீஸ் ஆகலைன்னா அவங்க அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்கும் தேவையில்லாமல். அப்போ என்னன்றது, 10 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு 15 பேரோ 20 பேரோ ஒர்க் பண்ணுறீங்க கரெக்டாக, அப்போ இட் இஸ் பேக் டு த கரெக்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், பேக் டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். சரி, கீன்ஸ் சரி என்னங்கிறத பார்த்துடலாமா கொஞ்சம், ஆனால் அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நான் வந்து ஏதோ ஆன்சரை பார்த்துட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. கீன்ஸ் தியரி, ஓகே, கீன்ஸ் தியரி என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, ஒரு ஒரு ஊரில், ஓகே என்ன சொல்லலாம், ஒரு 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 ஃபுல் பெரிய ஸ்ட்ரீட் இருக்குது. ஓகே, அதில் என்னெல்லாம் மக்களுக்கு தேவையோ, ஓகே, அவங்க டெய்லி மார்னிங் டூத் பேஸ்ட் ப்ரஷ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து சாப்பாட்லேருந்து எல்லாமே ப்ரொடியூஸ்டு பை ஒரு ஒரு 10 ஃபேக்ட்ரிஸ் பக்கத்தில் இருக்குது. ஓகேயா, அப்போ அந்த 10 ஃபேக்ட்ரிலேருந்து தான் வாங்குறாங்க அவுட்புட்லாம். அந்த 10 ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது மக்களை எம்ப்ளாய் பண்ணுறாங்க, யார், இந்த 10 இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க மக்களை எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி வந்து பேயிங் சேலரி, வேஜஸ், ரெண்ட், ஏன்னா ஒரு சில இடத்தெல்லாம் அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்துருக்காங்க, ரெண்ட், அப்புறம் லோன் பாரோ பண்ணால் பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தால் டிவிடெண்ட், இது அஞ்சுத்தையும் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கீன்ஸ் தியரி இந்த 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 ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 5000 பேரோட டிமாண்ட் வந்து பேசிக்கலி இந்த ஃபேக்ட்ரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணி செலவு பண்ணுறதோ அதுதான் இந்த டிமாண்டோட வேல்யூ அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குல்ல கான்செப்ட் இது. இப்போ பாருங்க, எது உங்களுக்கு ஈஸி நீங்கள் மெஷர் பண்ணணுன்னா, இந்த 5000 பேரையும் போயிட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டு நீ எவ்வளோ செலவு பண்ணுவ, நீ எவ்வளோ குடும்பத்துக்கு செலவு பண்ணுவ, நீ எவ்வளோ சினிமா போனால் செலவு பண்ணுவ, நீ ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ செலவு பண்ணுவ அப்படின்னு கேட்குறது வந்து ஈஸியாக, இல்லாட்டி இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் மாத்திரம் போயிட்டு உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அதில் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ் இல்லாமல் யூ ஆர் பேயிங் ஃபார் லேபர், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறது ஈஸியாக கரெக்ட். கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேக்ட்ரி போயிட்டு அக்கௌண்ட்ஸ் கேட்டால் ரொம்ப ஈஸியாக. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கீன்ஸு அந்த ஸ்ட்ரீட்டும் அந்த ஊரில் இருக்கிற 5000 பேரோட டிமாண்ட் இஸ் நத்திங் பட் வாட் த ஃபேக்ட்ரி இஸ் பேயிங் டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாங்க, அதாவது அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான யாரெல்லாம் தேவையோ அவங்களுக்கு பே பண்ணுற அமௌண்ட்டு தான் சேம் அஸ் டிமாண்ட் அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஏன்னா எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, வேஜஸ் இருக்குது, இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொடுக்க கொடுக்க அந்த, அதாவது இது இது இப்படி தெரியுமா, அது இது மோட்டார் மாதிரி. ஓகே, இது மோட்டார்லேயே தண்ணி வருது, இந்த 5000 பேருக்கு ஒரு பேடி ஃபீல்டு மாதிரி நல்ல மாதிரி, அந்த 5000 பேர் வந்து
என்ன பயிரிட்டுறாங்க, இந்த மோட்டாரில் தண்ணி வருது. இப்போ எது மெஷர் பண்ணுறது ஈஸி? இந்த 5000 பேரை போயிட்டு ஒரு ஒரு ஃபீல்டையும் போய் மெஷர் பண்ணி நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆறுதுங்கிறது எடுக்குங்கிறது மெஷர் பண்ணுவீங்களா? இல்லாட்டி இந்த மோட்டார் போட்டார்ல இவர் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் மோட்டார் போட்டீங்க? 3 மணி நேரமா? ஓகே, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தண்ணி போடுறது? 3 மணி நேரத்துக்கு. எது ஈஸி? கரெக்ட், கண்டிப்பாக இதுதான் ஈஸி. ஏன்னா நீங்கள் 5000 பேரை போயிட்டு 5000 அந்த சின்ன சின்ன பேடி ஃபீல்டை போயிட்டு நீங்கள் மெஷர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் என்ன செலவு பண்ணுறாங்களோ பேசிக்லி அந்த பணம் திரும்பவும் கோயிங் பேக் டு த சொசைட்டி, தென் தே அகெயின் இன் டேர்ன் ஸ்பெண்ட். ஸோ தட் இஸ் கால்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஆர் கீன்ஸ் தியரி. ஓகேயா? இது ரொம்ப வித்தியாசமான தியரி. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது இவருடைய அவுட்புட்டு தான் டிமாண்ட் இருக்கும். பட் சில சமயம் அவுட்புட் நிறைய பண்ணிவிடுவாங்க, அப்போ அந்த இடத்துல மக்கள் வந்து தேவையில்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேயா? அடுத்தது, த கோர் ஆஃப் கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஓகே. சி கிளாசிக்கல் தியரியாக இருந்தால், ஒரு நிமிஷம் என்னோட அண்டு 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 இல்லையா, சரி போடு. ஓகே, கிளாசிக் அது இங்கே இருக்குது, சாரியா. த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ஈக்விலிபிரியம். ஐ திங்க் ஸோ, பார்த்துடலாமா? 7th, ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன். 7C, அப்புறம் 6D. ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்துட்டோம், மார்க்கெட் வில் அட்ஜஸ்ட் பை இட் செல்ஃப். எது? அந்த ப்ரைஸ் டிமாண்டு சொன்னேன், கரெக்டாக. ஸோ கிளாசிக்கல் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் மார்க்கெட். ஆனால் இந்த நியூ தியரி இருக்குது பாருங்கள், இந்த கீன்ஸ் தியரி, இதெல்லாம் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் ஆர் கன்சம்ஷன், மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் டிமாண்ட். சரியா? சரி, இப்போ அடுத்தது, கீன்ஸ் அட்ரிபியூட்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூ டு, தெரியலையே, எஃபெக்டிவ் டிமாண்ட், லேக் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் தான் இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் டிமாண்ட் வச்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சொன்னேன்ல, இப்போ இந்த ஒரு ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் இவங்களுக்கு கொடுக்கறது, அப்போ இந்த ஃபேக்ட்ரியோட டிமாண்டு தான் இந்த மக்களோட கன்சம்ஷன், மக்களோட ஸ்பெண்டிங், கரெக்டாக. ஸோ 8 வந்து பியாக பாருங்கள், கரெக்ட், 8B. தட் மீன்ஸ் கீன்ஸ் அட்ரிபியூட்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூ டு, ஏன்னா அவருடைய தியரியே வந்து டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ அவர் தேரியில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்ததுன்னா என்ன சொல்லுவார்? டிமாண்ட் இல்லைன்னு சொல்லுவார், கரெக்டாக. ஸோ லேக் ஆஃப் டிமாண்ட் இஸ் கிரியேட்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அக்கார்டிங் டு. ஓகேயா? ரெண்டு பார்க்கலாம். டேஷ் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் ஈக்வாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டேஷ் ஃப்ளெக்சிபிலிட்டி டிமாண்ட்ஸ் தெரில, கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியா? ஒரு நிமிஷம் பார்த்துட்றேன். 9D, அது இன்ட்ரெஸ்ட் தான், கரெக்டு தான். ஏன்னா ஒரு ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க சேவிங் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ 3% தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, பேங்க்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட், அப்போ என்ன பண்ணுவீங்க? டேய், அது வேணாண்டா, ரொம்ப கம்மி, நம்ம அந்த பணத்தை எடுத்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு லேண்டில் போடலாம், இல்லாட்டி கோல்டு வாங்கலாம் அப்படின்ட்டு, கரெக்டாக. அப்போ இந்த அதாவது அந்த உங்கள்கிட்ட இருக்கிற பணம் வந்து பேங்க்குக்கு போகிறதா, ஃபிக்ஸட் டெபாசிட்டா, இல்லாட்டி லேண்டுக்கு போகிறதாங்கிறது வந்து எது டிசைட் பண்ணுறது? கரெக்ட், இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேயா? ஸோ இன்ட்ரெஸ்ட் டிசைட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேயா? லாஸ்ட் ஒன்று பார்க்கலாம். டேஷ் தியரி இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக் தியரி. ஓகே, இது ஈஸிப்பா, இது ஈஸி. யார்? அதே தான், நம்ம ஆள் தான், நம்ம ஒரே ஆள் அவர் தான், கீன்ஸ் தான், பார்த்துலாமா? 10A. ஓகேயா? ஸோ இதோட போகிறோம் அடுத்த கிளாஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்ண்ணா. ஓகேயா? இதை நீங்கள் திரும்ப ஒருத்தர பார்த்துவாங்க, டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கண்ணா. தேங்க்யூ.